இந்த தீராத ஆராத பேராசைக்கு இன்று நான் என்ன பெயர் வைப்பது? Guys, welcome to our channel. In the video, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சூப்பரான ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப நாளாகவே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ப்ரோ, அதிக ஃபாலோவர்ஸ் வந்து வரணும், எனக்கு அதிக லைக் வந்து வரணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க, அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளோட புது சேனல், உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எடிட்டிங்க்கு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் கேப்கட் அண்ட் விபிஎன், ரெண்டு ஆப்பத்தோட டவுன் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே விபிஎன் ஓப்பன் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். மறக்காமல் விபிஎன் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேப்கட் டெம்ப்ளேட் டவுன்லோட் அப்படி சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேப்கட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேப்கட் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று வந்து இருக்குது, கேப்கட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப்பு. அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய கேப்கட் டெம்ப்ளேட் ரன்னிங்கில் இருக்க எல்லா கேப்கட்டுமே அங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்கேன், கேப்கட் டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த கேப்கட் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரையும் காமன் கண்டென்ட் தான், இமேஜஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது உங்களோட இருப்போம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸ் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான இமேஜஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடிட்டிங்னு ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கேன், எடிட்டிங் தேவைப்படுற ஒரு அஞ்சு இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 ஒரு அஞ்சு இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், டக் 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 டக்னு இமேஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், வேறு லெவலில் வந்து இருக்கும். இப்போ இடையில வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் பல நம்ம எடிட்டிங் டெக்ஸ்ட்டை மாற்றணும். கீழே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு இருக்கும், டெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். இதை எரேஸ் பண்ணி விட்ருங்க, இல்லை இதிலேயே நீங்கள் வந்து எடிட்டிங் ஏதாவது கொடுக்கணும், டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டில் எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது டபுள் டேப் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எடிட்டிங் சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிங்கன்னா இது சென்டரில் வந்து எடிட்டிங் சொல்லிட்டு வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த சாங் வேணுனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த சாங்க்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டேட்டஸ்லாம் எடிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ட்ரெண்டிங்கில் இருக்க என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸை வேறு வேறு சாங், இது பார்த்திங்கன்னா ஒரே சாங் தான், அதனால் ஒரு சாங் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு வேறு இமேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர வர நல்லவே ட்ரெண்ட் ஆகும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு வந்து ரீச்சை வந்து எடுக்கலாம். இப்போ வந்து நான் எடிட்டிங்னு ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வந்து வேறு ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணி இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் வந்து ரீச் எடுக்கலாம். மறக்காம இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடிட்டிங் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியாச்சா? இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் எடிட் பண்ணி காமிக்கிறேன், யூஸ் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து நான் சூஸ் பண்ணியிருக்க கண்டென்ட் வந்து டீ லவர், ஓகேவா? இப்போ வந்து டீ லவரோட இமேஜஸ்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி பண்ண அதே தான் சிம்பிள், நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஸ்டேட்டஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த ஸ்டேட்டஸ் வந்து ப்ளே ஆகும், அவ்வளோதான். இதுக்கு அந்த சாங் போட போட வேறு லெவலில் வந்து இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா செம்மையான ரீச் வந்து கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ எடுத்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.